वेलकम टू रागसंगमम इनकी पाकपोद और क्यूएनए वीडियो और सब के रोम नाला केट बदलकूर मुड़ा सून वीडियो रेकॉर्ड पड़ मुड़े सो इनकी अंद कल पाकर मुदलाव केवी जगा जगन सारुकेसियम शन्मुगप्रियाम कटती उ इंडेपी पाड़काटों சாருகேசி 26வது மேளம் சண்முகப்ரியா 56வது மேளம் இரண்டுமே தாய் ராகம் சாருகேசியினுடைய ஸ்வர ஸ்தானங்கள் சஜம் சதுஸ்ருதி ரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்தமதிமம் பஞ்சமம் சுத்ததேவதம் கைசிக நிஷாதம் சண்முகப்ரியாவினுடைய ஸ்வர ஸ்தானம் சஜம் சதுஸ்ருதி ரிஷபம் சாதாரண காந்தாரம் பிரதிமதிமம் பஞ்சமம் சுத்ததேவதம் கைசிக நிஷாதம் சோ இந்த ரெண்டுலயே காந்தாரம் மதிமம் இந்த இரண்டும் தான் வித்தியாசம் மற்றபடி எல்லா ரிஷபம் தெய்வதம் நிஷாதம் எல்லாமே ஒன்றாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரது நியாயம் தான் சோ நான் இப்ப பாடி காட்டுறேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் முதல்ல சாரு கேசி சரிகமா பதனிசா சானிதபமகரிசா சரிகமா பதனிசா சண்முகப்ரியா சரிகமா பதனிசா சானிதபமகரிசா சரிகமா பதனிசா சானிதபமகரிசா சாருகேசில அந்தரகாந்தாரம் கமா அந்தரகாந்தாரம் சுத்தமத்திமம் சரிகமா சண்முகப்ரியா சரிகமா சாதாரண காந்தாரம் பிரதிமத்திமம் இந்த ரெண்டு வித்தியாசம் தான் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த கேள்வி நாகநாதன் அன்பு சகோதரி அவர்களே சாப்பு தாளம் ரூபக தாளம் இவ்விரண்டும் ஒன்று தானா தயவு செய்து பதிலளிக்கவும் சாப்பு தாளம் என்றது ஜதிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு போடப்படுகின்ற தாளம் திஷ்டச்சாப்பு தக்கிட்ட 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 தண்டச்சாப்பு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட மிஸ்டச்சாப்பு தக்கிட்ட தக்க திம்மே தக்கிட்ட தக்க திம்மே இது ஜதிகளை அடிப்படையாக கொண்டது ரூபக தாளம் எங்களுக்கு தெரியும் த்ரிதம் லகு தட்டி வீச்சும் தட்டி விரல் அணிக்க இதுதான் ரூபக தாளம் போடக்கூடிய முறை கௌஷி சரி வணக்கம் அக்கா ஏன் முதலாம் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் என்று இருக்கிறது அக்கா நல்ல கேள்வி நாங்க இசையில வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு சில பாடல்கள் வந்து முதலாம் காலம் இரண்டாம் காலம் என்று பாடுவோம் பாடும் பொழுதுதான் எங்களுக்கு விரைவாக ஸ்வரப்பகுதிகள் ராகங்கள் எல்லாம் பாடுறதுக்கான பயிற்சி கிடைக்கும் சோ அதனாலதான் நாங்க ஸ்வரவரிசை ஜண்டவரிசை எல்லாமே முதலாம் இரண்டாம் மூன்றாம் காலத்துல பாருமேனா எங்களுக்கு அந்த மூச்சு பிடிமானம் தாள கட்டுப்பாடு இதெல்லாம் வரணும்னா கண்டிப்பா நாங்க இந்த மூன்று காலங்கள்ல பயிற்சி செய்யறது அவசியம் இது வந்து சாஸ்திர ரீதியாக இந்த பாடல்கள் வரணும்னா இரண்டு காலம் பாடணும் கீதம்னா ரெண்டு காலம் பாடணும் ஸ்வரவரிசை மூன்று காலம் பாடணும்ன்றது சாஸ்திர ரீதியாக வகுக்கப்பட்ட ஒரு சில அடிப்படையான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அது பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு வேகமாக பாடல்கள் பாட முடியும் சோ அதுக்காகத்தான் இந்த மூன்று கால பாடுறதுக்கான காரணம் அடுத்த கேள்வி கிரீஸ் ஹோம் என்றவங்க கேட்டிருக்காங்க மேம் வி ஹாவ் டு மெமரைஸ் தீஸ் ராகாஸ் இஃப் யூ மெமரைஸ் தீஸ் ராகாஸ் வி கேன் சிங் இன் எனி ஆர்டர் அதாவது ஸ்வர வரிசைகள்ல கேட்டிருக்காங்க சோ ஸ்வர வரிசைகள் வந்து இப்ப நாங்க தமிழுக்கு எப்படி ஆனா அவனா இங்கிலீஷ்ல ஏபிசிடி இந்த அரிச்சு வரிகள் எல்லாம் படிக்கிறோமோ அதே போலதான் கர்நாடக இசைக்கு இந்த அடிப்படையான வரிசைகள் ஸ்வர வரிசை ஜண்ட வரிசை அலங்காரம் இது எல்லாமே அடிப்படையானது இது நீங்க படிச்சாதான் எங்களுக்கு இசையை சிறப்பாக பாட முடியும் எப்படி நாங்க ஆனாவனா படிக்காம அம்மா அப்பா ஆடு எழுத முடியாதோ அதே போல இந்த வரிசைகள் படிக்காம எங்களால மேலதிகமான இசை வர்ணங்கள் கீர்த்தனை கிருதிகள் பாடும் பொழுது பாட முடியாது அவ்வளவு இலகுவாக பாட முடியாது அடிப்படை இல்லாம சோ இசைக்கு அப்பியாச வரிசை ரொம்ப முக்கியம் மனப்பாடம் பண்ணிருக்கணும் விளங்கி படிக்கணும் சரியான முறையில பயிற்சி பெற்றிருக்கணும் இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல மேலதிகமான பயிற்சிகள் நீங்க சரியான குருவை தெரிவு செய்து பயிற்சி செய்யும் பொழுது உங்களால அடுத்தடுத்த உருப்படி வகைகள் அப்பியாசகான உருப்படி வகைகளை சபாகான உருப்படி வகைகளை சிறப்பாக பாட முடியும் அடுத்த கேள்வி கோபால் கோபாலன் மிஸ் ஐ எம் ஜீவா could you explain what food we should take to maintain good voice
சோ உணவு வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாரீரத்துக்கு அதாவது குரலுக்கு ஏற்றது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து காரமான உணவுகள் சாப்பிட்டா குரல் சரியாக அதாவது குரல்ல அந்த இனிமைத்தன்மை குறைவாக இருக்கும் இல்ல அவங்களுடைய வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகி இருக்கும் அப்படின்னு ஒரு நான் வாசிச்ச ஞாபகம் ஒரு நூல்ல சோ எனக்கு அது நான் வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை பட் என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னா ஒரு சில பேருக்கு காரமான உணவுகள் செட் ஆகாது இட் டிபெண்ட்ஸ் அதே போல இன்னும் சிலருக்கு குளிரான உணவுகள் வந்து சாப்பிட்டா தடிமன் தொண்டை கட்டு இருமல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அது சிறு வயசுல எனக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூலா தண்ணி சோடா ஐஸ்கிரீம் எதுவுமே குடிச்சதில்லை சின்ன வயசுல ஏன்னா எனக்கு அதை குடிச்சா உடனே தடிமன் வரும் அப்படின்றதுக்காக சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் சோ அவங்க அந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரல் வந்து உங்களுக்கு நல்ல வகையிலேயே மெயின்டைன் ஆகும் ஏன்னா ஒரு சில பேருக்கு வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிட்டா கிராக் ஆயிட்டா அதை ரெக்கவர் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் சோ அதுக்கு நாங்க இந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்றதே நல்ல விஷயம் இதை தவிர இன்கேஸ் உங்களுடைய வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு கிராக் ஆகியிருக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண மாதிரி இருந்தா நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு தரம் நான் இதை எங்களுடைய பழைய Q&A வீடியோஸ்லயும் மென்ஷன் பண்ணிருக்கிறேன் இரவு படுக்கும் பொழுது பால்ல மிளகுத்தூள் மஞ்சள் கற்கண்டு நார்மல் கற்கண்டு இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டு நல்ல சுட சுட உங்களுடைய குரலுக்கு தொண்டைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூட்ல நீங்க அதை குடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது அதிகாலையில் எழும்பி இதமான சுடுநீர்ல தேன் கொஞ்சம் கலந்து குடிச்சிங்கன்னாலும் நல்லது சோ இது தொண்டைக்கு நல்லது இதை தவிர அவங்க அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன உணவுகள் சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாப்பிடுறது குடிக்கிறது நல்லது உடம்புக்கு அடுத்த கேள்வி அற்புதராஜ் ராஜ் என்றவங்க கேட்டிருக்காங்க மூன்று கேள்வி கேட்டிருக்காங்க முதலாவது கேள்வி பரீட்சைக்கு இசை பயில வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரெண்டு மூணு பரீட்சைகள் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல எதுலையுமே ஏஜ் ஸ்பெசிபிக்கா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை மேபி ஒரு சில பரீட்சைகளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அது நீங்க தான் எந்த பரீட்சை அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்க பிளீஸ் செக் பண்ணி கொள்ளணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இசை கற்கிறதுக்கு வயது வரம்பு இல்லை இரண்டாவது கேள்வி நீங்க சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகள் இசை கருவிகள் வாசிப்பதற்கு பொருந்துமா இது எந்த வீடியோன்னு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நான் போட்ட அந்த லேர்னிங் டிப்ஸ் அந்த வீடியோவாக இருக்க சான்ஸ் இருக்கு சோ பொதுவாக நீங்க பிராக்டிக்கல் பழகும் பொழுது அந்த பொதுவான முறை வந்து நான் சொன்ன முறைதான் அது படிச்சீங்கன்னா இலகுவாக இருக்கும் ஆனாலும் ஒரு சில வாத்தியங்களுக்கு பயில்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கும் இப்ப வயலின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அபோவ் போடுவீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் இருக்கும் அதே மாதிரி ஃப்ளூட்டுக்கு கேட்டிருக்கீங்க எனக்கு டு பி ஆனஸ்ட் எனக்கு ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கான ஆர்டர்ஸ் தெரியாது சோ பிளீஸ் நீங்க உங்களுடைய குருட்ட கேட்டு தெரிந்து கொள்றது ஃப்ளூட் வாசிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட தெரிந்து கொள்றது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் பரீட்சைக்கு அல்லாமல் மூன்றாவது கேள்வி பரீட்சைக்கு அல்லாமல் ஆத்ம திருப்திக்கு இசை பயில விரும்புவோர் ஏதாவது டிப்ஸ் இருக்கா இல்ல இந்த முறைதானா இதே முறைதான் அடிப்படை பயிற்சிகள் செய்யறதுக்கு இதே முறைதான் அந்த ஸ்வர சாகித்ய ரூபமாக எப்படி கற்றுக்கொள்றது அது எல்லாமே சேம் ஃபார்ம் ஆனா நீங்க இப்ப எக்ஸாமுக்கு படிக்கலையாக இருந்தா தியரி அறிமுறை விடயமும் பேசிக் சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்றது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதி என்றது என்ன தாளம் என்ன என்ன ஸ்வரம் என்றது என்ன ஸ்வரஸ்தானங்கள் என்ன இந்த மாதிரியான தியரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு விளங்கி கொண்டு படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய இயலமுக்கு ஏற்ப உங்களுடைய நேர டைம் அவைலபிலிட்டி கேட்ட மாதிரி நான் சொன்ன அதே முறையில நீங்க உங்களுடைய பிளான செட் பண்ணி பயிற்சி செய்யறது நல்லது அடுத்து ஸ்ருதி பாக்ஸ் கைட்ல மதுவந்தி என்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க ஆண் பெண்கள் சேர்ந்து பாட வேண்டிய சூழ்நிலையின் போது இருவருக்கும் பொதுவாக எப்படி ஸ்ருதி செட் பண்ணுவது மேம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்ருதி வேற அப்படின்றத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கேன் அது நான் அப்படி சொன்னதுக்காக ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பாடுறது இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது எத்தனையோ இசை கலைஞர்கள் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கச்சேரி செய்யறதை நாங்க பாத்துருக்கிறோம் சோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்று ஆண்கள் பெண்களுடைய ஸ்ருதிக்கு ஏற்ற வகையில அவர்களுடைய குரலை பயிற்சி செய்து பாடுவாங்க இல்ல பெண்கள் ஆண்களுக்கு ஏற்ற ஸ்ருதியில பாடி பயிற்சி செய்வாங்க அந்த ஸ்ருதியில இல்ல இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஸ்ருதியை தெரிவு செய்து பயிற்சி செய்யறதை நான் பாத்துருக்கிறேன் சோ நீங்களுமே வந்து இந்த கேள்விக்கு வந்து இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய ஸ்ருதி அதை வச்சுக்கொண்டுதான் நீங்க ஸ்ருதியை டிசைட் பண்ணணும் ரெண்டு குரூப்புக்கும் செட் ஆகுமாக இருந்தா கண்டிப்பா ஒரு ஸ்ருதியில வச்சு பயிற்சி செய்யும் பொழுது பிரச்சனை இல்ல பட் ரெண்டு பேருக்கும் அந்த ஆண் பெண் இரண்டு பேருக்குமே பொதுவான அந்த ஸ்ருதியை கண்டுபிடிச்சு அவங்களுடைய குரல் ஸ்ட்ரெயின் ஆகாம பாடி பயிற்சி செய்யறது அப்படின்றது உங்களுடைய கையில தான் இருக்கு அடுத்த கேள்வி குரல் இனிமையாக வர என்ன செய்யணும் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த பால் மிளகு கற்கண்டு மஞ்சள் அந்த குளிக்கிற விஷயங்களை தவிர அகார இகார உகார பயிற்சிகள் குரல் பயிற்சிகள் நிறைய இருக்கு அப்பியாசகான பரீட்சைகள் சாரி அப்பியாச வரிசைகள் நிறையவே இருக்கு அப்பியாசகான பயிற்சிகள்
அதெல்லாமே குரல் பயிற்சியாக செய்யலாம். தொடர்ச்சியா முறையான சரியான குருவ தெரிவு செய்து பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக குரல் இனிமையாக வரும். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. ரமேஷ் ரமேஷ் என்றவங்க கேட்டிருக்காங்க. சகோதரி, எனக்கு 40 வயது ஆகிறது, சங்கீதம் தெரியாது, நான் கற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியும். இதை ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணிருக்கேன் பர்சனலா. இசை கற்கிறதுக்கு வயது வரம்பு நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு ஆர்வம், முயற்சி, குரல் வளம் இருந்துச்சு, உங்களுக்கு இசை கற்கிறதுக்கான வசதிகள் இருக்குன்னா நிச்சயமா கற்றீங்கன்னா உங்களால முடியும். குரல் வளம், அதற்கேற்ற பயிற்சிகள் என்ன கொஞ்சம் நீங்க மேலதிகமா செய்யணும். என்ன காரணம்னா, நீங்க சிறுவயதிலே இசை கற்கும் பொழுது அந்த ஏர்லி ஸ்டேஜ்லயே உங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அது ஈஸியா சேஞ்ச் ஆகும், உங்களுடைய வாய்ஸ் வந்து பிளெக்சிபிளா மாறும். பட் கொஞ்சம் வயது முதிரும் பொழுது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா மாறாது அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சாரீர வளம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க பயிற்சி செய்யும் பொழுது அந்த குரல் வந்து சரியான கர்நாடக இசை கற்கிறதுக்கான, இல்ல பொதுவாக எந்த இசையாக இருந்தாலும் கற்கிறதுக்கான ஒரு ஏற்ற குரலாக நீங்க பயிற்சி செய்து பலப்படுத்தி கொள்ள முடியும். என்ன, கொஞ்சம் மேலதிகமான காலம் தேவைப்படலாம். சோ இது வந்து உங்களுடைய குரல் வளத்தை பொறுத்து, உங்களுடைய முயற்சி, நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்றதை பொறுத்து அதுக்கான டைம், அதாவது அந்த டெவலப்பிங் டைம் வந்து டிபெண்ட்ஸ். சோ ஆனா இசை பயில முடியும். நிச்சயமாக ஒருத்தருக்கு ஆர்வம், முயற்சி, குரல் வளம் இருக்கும் பட்சத்துல எத்தனை வயதாக இருந்தாலும் அவர் இசை கற்க முடியும். சோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். சோ இன்னைக்கு நாங்க பார்த்த இந்த கேள்விகள் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கர்நாடக சங்கீத இசை தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை ஃபேஸ்புக் மூலமா இமெயில் மூலமா கண்டெக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களோட கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நன்றி.